வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆட்சியை கவிழ்க்க தினகரன் எம்எல்ஏக்கள் சதி, ஹைகோர்ட்டில் சபாநாயகர் திடுக்கிடும் தகவல். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியை கவிழ்க்க தினகரன் எம்எல்ஏக்கள் சதி செய்தனர் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகரால் திடுக்கிடும் பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். முதல்வருக்கு எதிராக ஆளுநரிடம் கடிதம் கொடுத்ததாக தினகரன் தரப்பை சேர்ந்த 18 எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். அதை எதிர்த்து 18 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அதற்கு சபாநாயகர் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதன்படி இன்று அந்த வழக்கு நீதிபதி சந்திரபாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிடிபி தினகரன் தரப்பு சார்பில் அபிஷேக் சிங்கியும் அரசு தரப்பில் முகுல் ரோத்தகியும் ஆஜராகியுள்ளனர். மேலும் சபாநாயகர் தன்பால் தனது பதில் மனுவில் 18 எம்எல்ஏக்களும் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தனர், ஆட்சியை கவிழ்ப்போம் என பேசியதற்கான ஆதாரம் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் தரப்பில் ஆஜரான முகுல் ரோத்தகி கூறுகையில், ஆட்சியை கவிழ்ப்போம் என தங்கத்தமிழ் செல்வனும் வெற்றிவேலும் பேசியதற்கான ஆதாரம் உள்ளன என்றார். சபாநாயகர் உத்தரவால் அனைத்தும் இழந்தோம், 18 பேரும் அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு தந்தது என்பது தவறான கருத்து. தகுதி நீக்க உத்தரவு நேரடியாக எங்களுக்கு தரவில்லை. தகுதி நீக்க உத்தரவு ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டு அரசாணை இரவில் வெளியிடப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பால் அரசு மாறும் என நம்பிக்கை உள்ளது. ஆட்சிக்கு எதிராக வாக்களித்ததாக நாங்கள் கொடுத்த புகாருக்கு ஓபிஎஸ் தரப்பு நோட்டீஸ் கூட தரவில்லை. ஆனால் எங்களை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். சபாநாயகர் நடுநிலை தவறிவிட்டார். எங்கள் மீது கொரோடா கொடுத்த புகார் மனுவில் நகல் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. தகுதி நீக்கம் குறித்து சபாநாயகர் நோட்டீஸுக்கு 4 முறை ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். அதற்கு பதிலளித்த ரோத்தகி கொரோடாவிடம் புகார் நகலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.